நிலாச்சாரம் வாழ்க்கையை கொண்டாடும் பல்சுவை மேகசின். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இது வந்து இன்னொரு எபிசோட் ஆஃப் கோவிட் கேம்ஸ். ஓகே, கோவிட் கேம்ஸ் ஏன் பேர் வச்சோம்? லாக்டவுன்ல எப்படி உலகம் ஃபுல்லா இருக்கிற நம்மளோட சொந்த பந்தங்களோட கனெக்ட் பண்ணி விளையாடலாம் அப்படிங்கிறதுக்கான கேம் தான் இது. இந்த கேம்ல வந்து நம்ம இடைவெளிகளை பார்க்காம எப்படி இடைவெளிகளை குறைக்கலாம் அப்படின்னு பாக்குறது தான் இந்த கேமோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேயா? ஒருத்தரை பத்தி ஒருத்தர் எப்படி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம், ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ல்டு இன்னொரு பார்ட் ஆஃப் த வேர்ல்டோட எப்படி கனெக்ஷன் இருக்குது, நம்ம இன்னும் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்கெல்லாம் தான் இந்த கேம். சரியா? இந்த கேம்ல இந்த வாரம் நம்ம கூட ஒரு சூப்பரான குடும்பம் வந்திருக்கிறாங்க. மூணு தலைமுறையா ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. இப்போ அந்த மூணு தலைமுறையும் நம்மளோட சேர்ந்து இந்த கேம் விளையாட வந்திருக்கிறாங்க. தேங்க்யூ 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 ஃபார் சதீஷ் ஃபேமிலி. சோ முதல்ல நம்ம அம்மா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அம்மா, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அம்மா. என் பேரு கோமதிங்க. நான் ஒரு 15 இயர்ஸா கேஜில ஒர்க் பண்ணிருக்கேன், ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருந்திருக்கேன், இப்பயும் இருக்க. அப்புறம் இப்ப வாட்ஸ்அப்ல சாரீஸ் எல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அலக்கறீங்க பாருங்க, ஒரு மாடல் அம்மாவா இருக்கிறீங்க. என்டர்பிரனர் மம்மி, மம்மி ஆஃப் தி இயர். ரியல் எஸ்டேட்டும் பண்ணிருக்காங்க. என் பேர் சதீஷ். நான் இந்தியால இருந்து இங்க லண்டனுக்கு வந்து இப்ப 10 வருஷம் ஆகுது. லண்டன்ல பஞ்சம் பழைக்க வந்தவங்க நம்ம எல்லாம், நான் அப்படிதான் சொல்லுவேன். சொல்லுங்க. டீனேஜா இருந்துகிட்டு தமிழ் பேசுறது அதிசயம் யூகேல நான் பார்த்த வரைக்கும். வெல் தென் அதர்ஸ், நீங்க வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துட்டு இருக்கீங்க, ஃபுட்பால் விளையாடுறீங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் இப்போ 2 இயர்ஸா நான் பேட்மிண்டன் விளையாடிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் 7 இயர்ஸ்ல இருந்து நான் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கேன் ஆண்டி. மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து நான் 1 இயர் முன்னாடி நான் குவிட் பண்ணேன் ஆண்டி. ஓகே, பிளாக் பெல்ட், பிளாக் பெல்ட் ஜாய்கோண்டோல பிளாக் பெல்ட் வாங்கிட்டேன். அழகராஜா வந்திருக்கிறார், கேபி கார்த்திகை பாண்டியன். கார்த்திகை பாண்டியன் வந்து இந்த நிலாச்சாரல் பேனர் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கிறாரு. சோ கார்த்திகை பாண்டியன் நிலாச்சாரலோட 2004ல இருந்து என்கேஜ் ஆயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். 16 இயர்ஸ், 2004 ஆர் 2005 சம்திங் லைக் தட். நம்ம என்னென்னலாம் டைமென்ஷன் எடுக்கிறோமோ அந்தந்த டைமென்ஷன்லாம் அவரையும் சேர்ந்து அவரும் மாறிப்பாரு. ஸோ அவர் எடுக்காத அவதாரமே இல்லை நம்மளோட சேர்ந்து அப்படி சொல்லலாம். மிக்க நன்றி நீலா. ஓகே, சரி, கேமுக்குள்ள போயிடலாமா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த கேம்ஸ்ல முதல் ரவுண்ட் என்ன பண்ண போறோம்னா, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஃபேமிலிக்குள்ள மூணு தலைமுறைக்குள்ள எவ்வளவு நெருக்கம் இருக்குது அப்படின்னு காட்ட போறோம். சோ குடும்பத்துக்குள்ள ஒரு குண்டத்துக்கு போட போறோம்னு சொல்லுங்க. ரெண்டு ரவுண்ட் இது வைக்க போறோம். அதுக்கப்புறம் உலக ஞானம்,
அப்புறம் வந்து மற்றபடி உலக விஷயங்கள், இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஃபன் விஷயங்கள்லாம் எவ்வளவு தூரம் தெரியுது, இருக்கிற நாட்டை பற்றி எவ்வளவு தெரியுது, தாய் நாட்டை பற்றி எவ்வளவு தெரியுதுன்னு பார்க்க போறோம். சரியா, எந்த தலைமுறை வெல்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ரவுண்ட் ஒன், முதல்ல பர்சனல் டீடைல்ஸ்க்கு போக போறோம். முதல் க்வெஸ்சன் யாருக்கு கேபி? ஓகே, இந்த க்வெஸ்சன் வந்து ரெண்டு பேருக்குமே, அம்மாவுக்கும் சதீஷ்க்கும். ஆகாஷோட ஃபேவரட் புக் சீரிஸ் என்ன, அது நீங்க எழுதி காமிக்கணும். நிறைய புக் சீட்ல படிச்சிருக்கோம். அவன் என்ன படிக்கிறாங்க, ஆதர்ஷ் நீ உன்னோட என்னதுன்னு நீ எழுது. சரி, அவங்க எழுதும் போது உங்களோட வீட்டுல உங்களோட பிள்ளைங்க, உங்களோட அம்மா, உங்களோட ஸ்பௌஸ், உங்களோட கணவன் மனைவி, இவங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்கும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தூரம் லைஃப்ல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்வால்வ்டா இருக்கிறோம், எப்படி சப்போர்ட் பண்றோங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரியா, ஓகே, எழுதியாச்சா? ரொம்ப யோசிக்கிறீங்க, நாவல் எழுதுற மாதிரி இருக்கு. நாவல் ஏதாவது எழுதுறீங்களா, அதை பத்தி பேசலாங்க பாட்டி? சரி, ஓகே, same time kaangena. Sariya, 1 2 3. Limitless, Charlie Bone. Neenga enna edirkinga? Star Bar, thriller. Enak sariya theriyala, thriller, thriller story, thriller. Sorry, thriller. Okay, so limitless. Okay, Akash, ivunga rendu perla yaarukadu mark kudukalama? Mari irukangala? பாட்டிக்கு புக்கு வாங்கி குடுக்கறவருக்கு தெரியலப்பா. அடுத்த ரவுண்ட். ரொம்ப வேகமா எழுதி முடிச்சத பார்த்தா ஆகாஷ் அப்பாவை கரைச்சு குடிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. பார்க்கலாம் எப்படி போகுது என்ன. ஓகே, 1 2 3 ஆன்சர்ஸ் நவ. ரன்னிங் சைக்கிளிங். ஓ மை காட், லுக் அட் தட், ரன்னிங் சைக்கிளிங் கரெக்டா சொல்லிருக்கீங்க அப்படியே. ஆகாஷ் உண்மையாவே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அப்பாவை விட பிள்ளைக்கு அப்பாவை விட நல்லா தெரிஞ்சிருக்கு. அம்மா அம்மா பாதி கரெக்டா சொன்னீங்க, அதனால அம்மாவுக்கு ஹாஃப் அ மார்க், குட்டி பையனுக்கு ஒரு மார்க், ஃபுல் மார்க் சதீஷ்க்கு. ஓகே, குட், நல்லா போயிட்டு இருக்குது கேம். அடுத்த ரவுண்ட், அடுத்த க்வெஸ்சன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இது அம்மாவை பற்றினது. ஸோ அம்மா என்ன மாதிரி பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஃபியூச்சர்ல? யாரோட பேக்ரவுண்டோ சத்தம் போடுது, கீழே ஏதாவது ஒரு பேப்பர் வச்சு எழுதுறீங்களா? ஆமா ஆண்டி.
சத்தீஷுக்கு மார்க் கிடையாது இந்த தடவை, ஏன்னா நீங்க கண்ட்ரி சைடுன்னு சொல்லிருக்கீங்க. பாட்டி வந்து கோயில்லாம் விசிட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, சரியா? சோ கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போனீங்களா? பாலாஜி டெம்பிள் எல்லாம் போயிருக்கீங்களா? எல்லாரும் ஒவ்வொரு மார்க் வாங்கிருக்காங்க. நிலா அப்பதா ஒரு மார்க், சதீஷ் ஒரு மார்க், ஆதர்ஷ் ஒரு மார்க். சொல்லுங்க பாக்கலாம், எழுதுங்க. ஆதர்ஷ் நீ நிறைய எழுதலாம், ஓகே? அந்த ரெண்டுக்குள்ள இருந்துச்சுன்னா ஓகே கொடுக்கலாம். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நேம். உங்க பசங்களுக்கு எல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அதையும் தாண்டி உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களாப்பா? நிறைய டைம்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா, வாழ்க்கையில நம்ம ஃபேமிலிக்காக வாழ்றோம், ஃபேமிலிக்காக வாழ்றோம், நம்ம வாழ்க்கைய சுத்தமா விட்டுறோம், தொலைச்சிடறோம். ஸோ உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களான்னு கொஞ்சம் யோசிங்க, ஓகே? சரியா? குட். Okay, answers now. Coming back, Alvin, Max, Hansa, Liam, Hamsa, Hamsa, okay, Haider, okay. Liam, irkanga. Hamsa, rendu per kaano, Haider kaano. Where are you going? Max, Max irkara, Max in kaano. So, rendu per ku half-half kudukalama? Kudukalama. Correct? Ninga paathingala, paati ezhuthirundhadhaiyum, appa ezhuthirundhadhaiyum? ஒரு பேர் இருக்காங்க. Okay, next question please. Okay, okay. Satish oda favorite author yaaru pa? Alle poranga ipo. No clue, Satish. Unmaya? Ah, thenga odikira mari palichu sollano. ஆதர்ஷ் பயங்கரமா எழுதுறாரு வா. என்ன அப்பா பயங்கரமா எழுதுறாரா? லைப்ரரி வச்சிருக்கிறாரா? புக் மட்டும் தான் எனக்கு தெரியும் ஆண்டி, எனக்கு அது ஆதர் தெரியாது. ஓ சரி, ஓகே பாக்கலாம். சரியா? ஓகே, இப்ப ஆன்சர் காமிங்க பாப்போம். கீர்த்தன் அப்படின்னு சொல்ல போறீங்க எல்லாரும். காமிங்க. அம்மா காமிங்க. நோ ஐடியா, நோ ஐடியா. No idea. Okay. First times India new 7 chakra book. Don't read books fully. Okay. All the clue da naan collect panni vechirundhen. So Satish book padikka maataru. Appa neenga adha sollirukalaame. Adha
சொல்லிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் கிடைச்சிருக்குமே. ஆதாஷ் எப்பவோ அப்பா கையில சும்மா புக்க வச்சு ஷோ காமிச்சிட்டு இருந்தாருன்னு நீங்க ஏமாந்துட்டீங்க. யாருக்குமே இந்த ரவுண்ட்ல மார்க் கிடையாது. இது வந்து ஒரு ட்ரிக் க்வெஸ்சன் கிவன் பை யுவர் அம்மா. ஆதாஷ் உங்க அம்மா கிட்ட கேளுங்க. ஓகே குட். சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ப்ளீஸ். சரி, அப்பதாவோட ஃபேவரட் சிஸ்டர் யாருப்பா? சதீஷ்க்கு தெரியணுமா இருக்கும், நம்ம ஆதாஷ்க்கு தெரியுதான்னு பாக்கலாம். சரி, ஓகே, ஆன்சர்ஸ் கமிங். மகா பெரியம்மா, மகா காமிங்க பாப்போம். மகா பெரியம்மா, ஓ வாவ், அவ்வளவு ஃபேவரட்டா? ஊர் உலகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. வெரி குட். அந்த மகா பெரியம்மாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். ஓ, நான் சொல்லட்டுமாங்களா? நாங்க அஞ்சு பொண்ணுங்க வீட்டுல. இவங்க தான் பெரியவங்க, பெரிய பொண்ணு. நானும் இவங்களும் ரொம்ப க்ளோஸ். டெய்லி ஒரு ட்ரிப்பு, ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை பேசிடுவேன் அவங்க கிட்ட. அவங்க வீட்டுல என்ன சமையல், எங்க வீட்டுல என்ன சமையல் இருந்து எல்லாமே ஷேர் பண்ணிக்குவோம். மூணு நாலு தடவை பேசுற மாதிரி நாங்க வீட்டுக்குள்ள இருந்து அவ்வளவு தூரம் பேச மாட்டோம். சென்னையில இருக்காங்க. இல்ல இல்ல, எதுவும் இல்லங்க, ஹவுஸ் ஒய்ஃப் தான். தமிழ்நாட்டுல ஒரு இடம் காலியா இருக்குன்றாங்க, அந்த இடத்துக்கு எல்லாம் நீங்க எதுவும் போட்டி போடலையா? ஓகே, நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு மூணு கேட்ஜெட் வச்சிருப்பாங்க எப்பயுமே, ரெண்டு போனு, ரெண்டு ஐபேடு. அவங்கள கொண்டு வந்துருவோமா கேமுக்கு? கண்டிப்பா. அவங்க நம்ம பேசிட்டு இருக்கப்ப திடீர்னு போய் எதையா ஒண்ணு சமைச்சிட்டு வந்து இங்க பாரு மைசூர் பாக்கு அப்படின்னா, அந்த மாதிரி என்ன மார்க் இருக்குது கேபி? யாரு லீடிங்ல இருக்கிறதா நினைக்கிறீங்க நீங்க? ஓ சாரி, ஐ வாஸ் ஓகே. சதீஷ் வந்து 2.5 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறாரு, அவர் தான் லீடிங், டாப் லீடிங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆதர்ஸ் 2 பாயிண்ட்ஸ் அண்ட் அப்பத்தா 1.5 பாயிண்ட்ஸ். ஓகே, பார்க்கலாம். இப்போதைக்கு வேற மாதிரி ட்ரெண்ட் ஆகுது, ஆனா எதுக்குன்னு ட்ரெண்ட் மாறும் தான் தோணுது, பார்க்கலாம். ஓகே, அடுத்த ரவுண்ட் போலாமா? அடுத்த ரவுண்ட் என்ன ரவுண்ட் கேபி? ஓகே, இப்போ இருக்கிறீங்க இல்லையா, யூகே பற்றிய கேள்விகள். ஓகே, ரொம்ப டஃபா இருக்க கூடாது, பார்க்கலாம். ஓகே, ரவுண்ட் 1. இது மூணு பேருமே பதில் சொல்ல போறீங்க. இந்த இடம் என்ன? எந்த இடங்க? இந்த ஒரு வீடு தெரியுது இல்லையா? இங்க தெரியுதா? ம், தெரியுது. ஓகே ஓகே, இது வந்து எங்க இருக்குது? என்ன இதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது இந்த வீட்டுக்கு? அந்த வீட்டோட முக்கியத்துவம் என்ன? நான் பிறந்த வீடுன்னு நினைச்சுக்காதீங்க. வெரி குட். சோ செக்ஸ்பியர்ஸ் ஹவுஸ் தான் இது, கரெக்டா சொன்னீங்க. அதுவும் ஆதர்ஷ் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் ஈவன் கரெக்டா வேற சொல்லியிருக்கிறாரு. அதனால ஆதர்ஷ்க்கு ஒரு மார்க்கும் சதீஷ்க்கு ஹாஃப் மார்க்கும் கொடுப்பேன். நியாயமா சதீஷ்க்கு ஒரு மார்க் கொடுத்துருக்கணும், ஆனா ஆதர்ஷ் ஒரு ஸ்டெப் அஹெடா போனதுனால அந்த டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக ஆதர்ஷ்க்கு ஒரு மார்க்.
நாங்க ஓகே இது மோத விடுறது கிடையாது bringing people together ஒருத்தர ஒருத்தர் ஆமா தூரத்துல இருந்தாலும் சேர்ந்து ஒரு பன் விளையாட்டா விளையாடுறது தான் இது நடக்கும் ஓகே குட் தேங்க் யூ கேபி பண்ணலாம் அடுத்த क्वेश्चन இது சரியான வியூல இல்லன்னு நினைக்கிறேன் ஆ ஓகே குட் ஆ இந்த லேடி யார் ரொம்ப கஷ்டமான கேள்வி கிடையாது ஆக்சுவலா க்ளூ வந்து ஒரு மாதிரி பாலிடிக்ஸ்ல சம்பந்தப்பட்டவங்க என்ன கண்ட்ரினா சொல்வீங்களா யுகே பத்தின கேள்வி ஆமா ஏர்லாம் தெரியல தெரியல ஓகே ஒரு க்ளூ கொடுக்கவா க்ளூ இல்லாம ஆதாஸ் எழுதுறாரே ஏதோ நான் கெஸ் ஆண்டி பண்றேன் நீ கெஸ் பண்ணிருக்கற க்ளூ வேணுமா வேண்டாமா வேணும் ஆண்டி வேணும் ஓகே நம்பர் 10 ஓட சம்பந்தப்பட்டவங்க நம்பர் 10 பிரசிடென்ட் ஹவுஸ் பிரசிடென்ட் ஓய் அம்மா ஹெல்ப் பண்ண கூடாது நோ ஹெல்பிங் ஓகே ஓகே கெஸ் பண்ணலாம் இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு ஒரு கெஸ் பண்ணி கொடுக்கலாம் பார்க்கலாம் ஓகே அம்மாவுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம் Okay. Ready. Answers now. President of UK illama former PM tappu House of Lords 10th illai. Ivanga vandu Terry Blair yaar theriyuma? Theriyad. Tony Blair oda wife. Oh ho. So ore rendu moonu பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு முன்னாடி இருந்தார் ரொம்ப வருஷம் கிடையாது ஆனா அதுக்கு இடையில கொஞ்சம் பிரைம் மினிஸ்டர்ஸ் மாறிட்டாங்க அதுக்கு முன்னாடி ப்ராமினென்ட்டா நிறைய நாள் இருந்தார் இல்லையா டோனி பிளேயர் அவரோட வைஃப் டெரி பிளேயர் அவங்க வந்து லாயர் அண்ட் எஸ் ப்ராமினென்ட் பர்சன் ஓகே குட் ஓகே தேங்க்யூ அடுத்த க்வெஸ்சன் ப்ளீஸ் சரி இது வந்து ஒரு யூகே கம்பெனியோட லோகோ நம்ம அன்றாடம் பயன்படுத்துற பொருள் தான் இது வந்து இந்தியாலயும் இருக்கும் பொருட்கள் நிறைய பண்றாங்க சோ இந்த லோகோ எந்த கம்பெனியோட லோகோ இந்த லோகோலயே க்ளூஸ் நிறைய இருக்கு சதீஷ் வேகமா எழுதிட்டாரு ஊருக்குள்ள எல்லாம் போயிட்டு வர்றது இது ஒரு பயன் போல இருக்குது ட்ரெயினை பிடிச்சு இறங்கி ஏறி வர்றது நிறைய பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் இது வந்து கஷ்டமான கேள்வியே கிடையாது இது வந்து ரொம்ப காமன் பிராண்ட் தான் இது அன்றாடம் யூஸ் பண்ற பொருட்கள் தயாரிக்கிற ஒரு பிராண்ட் ஃபுல்லா கிடைக்குது இந்த பிராண்ட் ஓகே ரெடியா ஓகே சோ கோயிங் பேக் டு தி கிரிட் வியூ ஆதாஷ் இதை எழுதிக்கிறாரு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் ரைட் காமெடி பார்க்கலாம் ஆன்சர் அப்பதான் கலக்கிட்டீங்க இது தம்பி எழுதிருக்கு அண்டர் அண்டர்வேர் ஆர் ஸ்போர்ட்ஸ் கம்பெனி இல்ல சத்து நீ நல்ல கெஸ் பண்ணியிருக்கிற யூ வச்சு பட் அப்பதான் இங்க ஹைலைட் யூனிலிவர் ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்கீங்க எனக்கு சதீஷ் சொன்னது சர்ப்ரைஸே கிடையாது ஓகே எக்ஸலன்ட் எஸ் யூனிலிவர் சோ அம்மாவுக்கும் சதீஷுக்கும் ஒரு ஒரு பாயிண்ட்
ஒரு மாதிரி வைல்ட் கெஸ் அடிச்சு ஆதர்ஷ்க்கு 0 பாயிண்ட். குட் கெஸ் தோ. ஓகே. சோ இப்போ மூணு ரவுண்ட் முடிஞ்சிடுச்சு. மூணு ரவுண்ட் எண்ட்ல எங்க இருக்கறோம்? சதீஷ் வழக்கம் போல லீட் பண்றார் நிலா வித் 4 பாயிண்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஆதர்ஸ் வித் 3 பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபைனலி அபதா 2.5 பாயிண்ட்ஸ். ஓகே கெட்டிங் க்ளோசர் அண்ட் க்ளோசர். லெட்ஸ் see. ஓகே நெக்ஸ்ட் ரவுண்ட் ப்ளீஸ். இந்த ரவுண்ட் வந்து இந்தியாவ பத்தின கேள்விகள். ஓகே சோ நீங்க வருஷம் வருஷம் இந்தியாவுக்கு போறீங்க. சோ அப்பத்தாவோட எல்லாம் க்ளோஸா இருக்கிறீங்க, அதை விட மகா பெரியம்மாவோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறீங்க போல இருக்குது எல்லாரும். சோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கேள்விக்கான பதிலும். ஓகே ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இதுவுமே ஒரு ஒருத்தருக்கும் இந்த தடவை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்ன பண்ணிருக்கோம், ஆதர்ஷ்க்கு பொருத்தமான கேள்வியா ஒண்ணு கேட்டிருக்கிறோம், சதீஷுக்கு பொருத்தமான கேள்வியா ஒண்ணு கேட்டிருக்கோம், அப்பத்தாவுக்கு பொருத்தமான கேள்வியா ஒண்ணு கேட்டிருக்கோம். ஆனா நீங்க மூணு பேருமே இதுக்கு பதில் சொல்லலாம். இந்த க்வெஸ்சன் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் சதீஷுக்கும் அம்மாவுக்கும், ஆனா ஆதர்ஷுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்க வாய்ப்பு இருக்குது. இத வந்து தாஜ்மஹால கட்டினவர் யார்? ஆதர்ஷ் எழுதிட்டாரு குயிக்கா? இல்ல தெரியல. தெரியல. ஓகே தமிழ் படம் பாத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆச்சர்ஷ், இதுல எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே சரி ஆன்சர்ஸ் காமிங்க பாக்கலாம். ஷாஜகான் கரெக்ட், ஷாஜகான் கரெக்ட். நீங்க என்ன எழுதுனீங்க ஆச்சர்ஷ்? போன் அக்பர் எழுதிருந்தேன். அக்பர் எழுதிருக்கீங்க. ஓகே குட் கெஸ் தோ. ரைட் சோ இப்ப அம்மாவுக்கும் ஒரு ஒரு பாயிண்ட், ஆச்சர்ஷ்க்கு 0 பாயிண்ட். லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஆதர்ஷ் எப்படி போயிட்டு இருக்குது கேம்? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆனா இதெல்லாம் எனக்கு அவ்வளோ தெரியல ஆண்டி. அவ்வளோ தெரியல, தெரிஞ்சுக்கலாம் என்ன, அதுக்கு தானே கேமே. ஓகே இந்த லேக் வந்து எங்க இருக்கு, இதனோட பேர் என்ன? அதுல ஒரு க்ளூ இருக்கு, இந்த படத்துல க்ளூ இருக்குது. இது தெரியலன்னு வச்சுக்கோ ஆதர்ஷ், நீ என்ன பண்ணணும், உங்க அப்பாட்ட இந்த இடத்துக்குல என்னை கூட்டிட்டு போகணும்னு நச்சரிக்கணும். இந்த படத்துல க்ளூ இருக்கு. இது வந்து ரொம்ப காமனா நம்ம பாக்குற படங்கள் தான். என்னன்னா படத்துல சுத்தி இருக்கிறத பாருங்க, அந்த மக்கள் பாருங்க, பாத்தீங்கன்னா சொல்லிடுவீங்க. காப்பி அடிச்சிட போறாங்க, பையனும் பேரனும் காப்பி அடிச்சிட போறாங்க. ஓ எடுத்துட்டீங்களா? சரி ரைட் ஓகே காமிங்க. காஷ்மீர் ஓ கலக்கிட்டீங்க, தால் ஏரி அப்படி போடுங்க, கேரளா சென்னை இல்ல. ஓகே சோ காஷ்மீர் தால் லேக் கரெக்ட், நீங்க தால் ஏரி எடுத்துருக்கீங்க கரெக்ட். ஆனா அது நைனிடால் கிடையாது, பாகிஸ்தானும் யானைகள் அதிகம் வசிக்கும் இடம் எது? இந்த க்வெஸ்சன் வந்து அப்பத்தாக்காகவே கேட்கப்பட்ட கேள்வி, ஆனா இது மேபி உங்க ரெண்டு பேரும் கஷ்டமா இருக்கலாம். அவங்க எழுதுறாங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் படம் எல்லாம் பாத்துருந்தீங்க காட்டாதீங்க, இன்னும் அம்மா காட்டாதீங்க. இதுவும் படங்கள் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா ஓரளவு தெரிஞ்சிருக்கும். கெஸ் கூட அடிக்கல இல்லையா? கேரளா தப்பு, முதுமலையும் தப்பு, சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் அதுதான் சரியான பதில்.
ஓகேயா? சரி ஓகே, தேங்க்யூ. இந்த ரவுண்ட்ல நான் நினைக்கிறேன் அப்பத்தா வந்து பேரை நம்ம முந்திட்டாங்கன்னு. சரியா கேட்டி? எஸ் கரெக்ட் மீலா. ஸோ வழக்கம் போல லீடிங் சதீஷ் வித் 6 பாயிண்ட்ஸ் அண்ட் அபத்தா நவ் 4.5 பாயிண்ட்ஸ் அண்ட் ஆதர்ஸ் வித் 3 பாயிண்ட்ஸ். ஓகே சரி. ஸோ நேட்டிவ் கண்ட்ரியில கொஞ்சம் சறுக்கிட்டாரு ஆதர்ஸ், பார்க்கலாம் இனி வந்து உலக நாலேஜ் எப்படி இருக்குது, அது எப்படி காப்பாத்துது எல்லாரையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜென்ரல் நாலேஜுக்கு போயிடலாம். ஓகே, இது வந்து ஒரு ரிடில். ஓகே, இஃப் யூ ஹேவ் மீ, நான் தமிழ்லயே சொல்றேன் இங்கிலீஷ்லயே சொல்றேன். இஃப் யூ ஹேவ் மீ யூ வாண்ட் டு ஷேர் மீ, இஃப் யூ ஷேர் மீ யூ டோன்ட் ஹேவ் மீ, வாட் ஆம் ஐ? ஓகே, தமிழ்ல சொன்னோம்னா நீங்க என்ன வச்சிருக்கும் போது என்ன ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க, என்ன ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட இருக்க மாட்டேன், அதுக்கு பேர் என்ன, நானு யாரு? நாங்க எங்களோட கம்பெனி, நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியும் ரன் பண்ணேன், மாசம் மாசம் ஒரு குவிஸ் விளையாடுவோம் சும்மா எங்க டீம் வந்து ஒன்னா கொண்டு வரணுங்கிறதுக்காக. அதுல எங்க டீம் மெம்பர் ஒருத்தர் நல்லா இருக்கு, அங்க இருந்து அப்படியே சுற்று ஆதர்ஷ் எழுதிட்டாரு சுறுசுறுப்பா. அம்மாவும் பையனும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, அதனால இப்ப ஆதர்ஷ்க்கு அட்வான்டேஜ் கொடுக்கறதுக்காக ஆன்சருக்கு போயிடலாமா? Okay, grid view please. Right, good. Answer coming up, Papo. Secrets, well done. Well done, Adesh. How did you convince me, Adesh? Have you understood? Nande, if you share me, you don't have me, then you have a secret in your shirt. Excellent, excellent. Very well done. பாருங்க பேரை சொன்னதும் பாட்டிக்கு சந்தோஷம். ஏதோ எவரெஸ்ட் அவங்களே கிளைம் பண்ண ரேஞ்சுக்கு என்ன சந்தோஷம். Good, wonderful. So, ஆதர்ஷ் அப்படியே அடுத்து முந்த பாக்குறார் பாட்டிய பாக்கலாம், அவங்க அப்பாவை எப்ப வந்து மீறுறாருன்னு. அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். சரி, இது வந்து ஹிஸ்டாரிக்கல் க்வெஸ்சன், அப்பதான் நீங்க அடிக்கணும். எந்த வருஷம் பெர்லின் வால் கீழே விழுந்தது, தள்ளப்பட்டது, எப்போ அது வந்து வேல்யூ இல்லாம மீனிங் இல்லாம போச்சு, இடிக்கப்பட்டது எப்போ? பெர்லின் வால் எப்போ இடிக்கப்பட்டது, எப்போ நீக்கப்பட்டது? நீங்க வந்து எனக்கு டேட் எல்லாம் சொல்லணும்னு கூட நான் எதிர்பார்க்கல, நீங்க வருஷம் சொன்னீங்கன்னா போதும். ஓகே ரெடி, ஆன்சர் கமிங்க பார்க்கலாம். அம்மா என்ன எழுதிருக்கீங்க? எல்லாருமே தப்பு பண்ணிருக்கீங்க. 1989 அப்படிங்கறதுதான் சரியான பதில். ஓகே, சோ சதீஷ் வந்து புக் நிறைய படிக்கிறது இல்ல அப்படிங்கறது தெரியுது. பக்கத்து ஊர்ல இருக்கிற ஜெர்மனில எப்போ வந்து யூனிஃபிகேஷன் ஆச்சு அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். சரி பரவாயில்ல, எல்லாருக்கும் எல்லாம் தெரியறது இல்லையா? சோ அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். சரி, இது வந்து சதீஷ் நீங்க உங்களை மாட்டி விடுறதுக்கான கேள்வி இது. ட்ரெடிஷ்னலா 15th anniversaryக்கு என்ன gift கொடுப்பாங்க? சீக்கிரமா இது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், வந்துருச்சான்னு எனக்கு தெரியல, அதனால உங்களை மாட்டி விடுறதுக்காகவே கேட்கப்பட்ட கேள்வி இது. சோ 15th anniversaryக்கு என்ன gift கொடுப்பாங்க? என்பது சரியான விடை. பாருங்க அம்மா கலக்கிட்டாங்க, அவங்க அதெல்லாம் கடந்து வந்தாச்சு, ஷார்ப்பா இருக்கிறாங்க. தம்பி நீ மாட்டிக்கிட்ட உங்க அம்மா கிட்ட, பட் உனக்கு இப்போ இது தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெச் தான். சோ குட் கேஸ் எனிவே.
எக்ஸலென்ட் கிறிஸ்டல் என்ன ஆக்சுவலா 15 முடிஞ்சிருச்சு சுகுணாக்கு தெரியாம இருக்கு நான் குடுக்கல இல்ல குடுக்க ஓ சுகுணாக்கு தெரியல தெரியாம இருக்கணும்ன்ற இந்த ஆன்சர் ஓஹோ இது யூடியூப்ல நாங்க போட்டு உலகத்துக்கே காட்ட போறோம் எப்படி சுகுணா பார்க்காம இருப்பாங்க சாப்பாடு சோறு தண்ணி எல்லாம் இருக்க போறீங்க ரெண்டு நாளைக்கு சதீஷ் ஓகே குட் ஓகே எக்ஸலென்ட் குட் கோயிங் ஸ்போர்ட்டிவா விளையாண்டு இருக்காங்க குடும்பம் ஃபுல்லா இப்போ இந்த ரவுண்ட்ல எண்ட்ல யார் எங்க இருக்கிறாங்க இந்த ரவுண்ட்ல நிலா வழக்கம் போல சதீஷ் வித் 7 பாயிண்ட்ஸ் லீடிங் அண்ட் நெக்ஸ்ட் அப்பதா 5.5 பாயிண்ட்ஸ் அண்ட் வித் ஆதர்ஸ் வித் 4 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் ஓகே பார்க்கலாம் அம்மா நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பிரிட்டோட உங்க பையனை நீங்க முந்துறத நான் பார்க்க ரொம்ப ஆசைப்படுறேன் ஓகே அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம் இதுவும் ஜெனரல் நாலேஜ் ரவுண்ட் தான் ஓகே இந்த கார் நிக்குது இல்லையா அந்த கார் நிக்கிற பார்க்கிங் லாட்டோட நம்பர் என்ன அதுக்குள்ள பையன் ரொம்ப நேரம் கொடுக்க மாட்டேன் இதுக்கு 10 மோர் செகண்ட்ஸ் அம்மா காமிக்காதீங்க 10 மோர் செகண்ட்ஸ் 10 9 8 7 6 87 ஒரு கண்ணாடி நினைக்கிறேன் சொல்லுங்க பாக்கலாம் இது வந்து ஆர்வேஷ்க்கு தெரிஞ்சிருக்கணும் எப்பவும் கேட்ஜெட்ஸ் கூடயே இருக்கிறதுனால No googling. Amma ready? Okay, time is up. Coming back. Software in mobile. Wow! Oh my god! Yes! Amma ezhudhingala? Neenga badhil kamichitingala KP? Illala? Illa. Okay. Illa nila. Yes. Amma konja time kudukalam. Satellite intercept module. Appadi kodunga. Very very creative. Naam ellala rendu perum. Amma kamichitingala? Participate pandringala? No googling. Last chance amma ku. Illa vaayila sollunga paakalam. Avanga rendu per solltaanga la. Avanga mute la irukraanga. Coming amma paakalam. Mute la irukinga. Mute la irukinga. Avada poi unmute pannikalata va. இல்ல இங்க இருந்து நம்ம பண்ணலாம் இல்லையா கேபி அன்மியூட் இல்ல சேஞ்ச் ஆகல அம்மா காமிங்க பார்க்கலாம் என்ன எழுதுறீங்க கிட்ட கொண்டாங்க தெரியல இருங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இந்த பக்கம் இந்த பக்கம் கட்டு சரியா ஆப்போசிட் சைடு ஆ ஓகே என்ன எழுதிருக்கீங்க மொபைல் போன் என்னமோ இது இம்ப்ரஷனா என்னது சப்ரஷனா சரியா தெரியல இல்ல ஷார்ட் இம்ப்ரஷன் ஆஃப் மைக்ரோஃபோன் ஷார்ட் இம்ப்ரஷன் ஆஃப் மைக்ரோஃபோன் அப்பா ஒரு வார்த்தனோ பயங்கர கிரியேட்டிவ் ஆனா கரெக்ட் இல்ல எதுமே எதுவுமே கரெக்ட் இல்ல
சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாட்யூல் அப்படிங்கிறது தான் சரியான பதில். சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாட்யூல். ஓகே, என்ன எங்கெங்கெல்லாம் போயிட்டீங்க, சேட்டலைட்டுக்கெல்லாம் போயிட்டீங்க, பட் ஐ ஹாவ் டு கிவ் இட் யூ ஃபார் யுவர் கிரியேட்டிவிட்டி. எக்ஸலன்ட், தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் சோ சப்போர்ட்டிவ். ஓகே, அடுத்த க்வெஸ்சன். ஓகே, இந்த அனிமலோட பேர் என்ன? கெட்டி இதை பிக் ஸ்கிரீன்ல கொண்டு வாங்க. இந்த விலங்கோட பேர் என்ன? எழுதியாச்சா எல்லாரும்? காமிங்க பார்க்கலாம். நார்நீல் வேல் இல்ல. நீங்க அம்மா காமிங்க. தெரியல. திருக்கை மீன் எழுதிருக்காங்க. திருக்கை மீன் இல்ல. இது வந்து இதுக்கு பேர் வந்து நர்வால். நர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிக்க வேண்டியதான் சதீஷ். அவரு பையன் புண்ணியத்துல ஹாஃப் அ மார்க் வாங்கிட்டார் கீர்த்தன் புண்ணியத்துல. ஓகே, மற்ற ரெண்டு பேருக்கும் ஜீரோ ஆஸ் ஆஃப் நவ். ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். இந்த ரவுண்டோட மார்க் வந்து சீக்ரெட்டா வச்சிருப்போம். அடுத்த ரவுண்டுக்கு வேர்ல்ட பத்தினது, உலக ஞானம் எவ்வளவு இருக்கு. ஓகே, க்வெஸ்சன் போயிடலாம். ஓகே, உலகத்துல பாலைவனம் எது? எழுதுறாரு பாருங்க ஆதர்ஷ். என்பதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ப்ளீஸ். இது எந்த கண்ட்ரியோட flag? ஃபுல் ஸ்கிரீன் கொண்டுவாங்க கேபி. இது எந்த கண்ட்ரியோட flag? இதுலயும் கொஞ்சம் க்ளூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏதாவது க்ளூ? க்ளூ அப்படின்னா சொல்லிட்டோம்னா சரி, ஒரு க்ளூ சொல்றேன். இது வந்து ஒரு ஏசியன் கண்ட்ரி, ஆசியால இருக்கிற ஒரு கண்ட்ரி. ஏசியன் கண்ட்ரி வேற சொல்ல முடியாது. பாகிஸ்தான். சரியா, காமிங்க பார்க்கலாம். அம்மா எழுதி இருக்கீங்க பாகிஸ்தான். உஸ்பெகிஸ்தான் தவறான விடை. ஆஸ்திரேலியா மிக மிக தவறான விடை. ஏசியா என்று சொல்லி இருக்கிறேனே சதீஷ். இது வந்து ஒரு ஏசியன் கண்ட்ரி அப்படின்னு சொன்னோம்னா அதுல வந்து முஸ்லிம் கண்ட்ரிக்கான சிம்பிள்ஸ் அங்க இருக்குது அப்படின்னா அதை கவனிச்சிங்களா? அம்மா கவனிச்சிருக்காங்க, பாகிஸ்தான் எழுதிருக்காங்க. ஆனா அம்மா கிரிக்கெட் பாத்துருந்தாங்கன்னா இன் அவுட் பாகிஸ்தான் கொடிய மறந்திருக்கவே முடியாது. கிரிக்கெட்டே எனக்கு பிடிக்காது, பாக்குறது இல்லங்க. ஓகே, இது வந்து மலேசியா. ஓகே, சரி, அடுத்த கேள்வி போயிடலாமா? இந்த பறவை இனத்தோட பேர் என்ன? அந்த அந்த டெய்ல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளூ கிடைக்கும்.
நீங்க ரொம்ப கிரியேட்டிவ் ஃபேமிலியா இருக்கீங்க, அதனால நீங்க வந்து சொந்த பேஜ் தான் கிரியேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இது ரொம்ப பாப்புலரா டிவில, எஸ்பெஷலி அந்த ஜியோகிராஃபி சேனல்ஸ்ல எல்லாம் வரும், டிராவல் எல்லாம் வரும். அப்ப இந்தியன் பேர்டுங்களா? ரொம்ப பாப்புலர் இல்ல, இந்தியன் பேர்டு இல்ல. இல்ல தெரியல. Birds of Paradise பேரு. வந்து தன்னோட பெண் இனத்தை அட்ராக்ட் பண்றதுக்காக ரொம்ப அழகா டான்ஸ் ஆடும். இதனோட இந்த மயில் மாதிரி இதனோட தோகை, இதனோட டெய்ல் எல்லாம் அப்படியே விரிஞ்சு ரொம்ப கலர்ஃபுல்லா என்னென்னமோ எல்லாம் பண்ணும். பேர் என்னங்க? Birds of Paradise. Paradise ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து ஐ திங்க் ஆஸ்திரேலியன் கான்டினென்ட்ல எங்கேயோ இருக்காது, எனக்கு சரியான பேர் மறந்து போச்சு. பட் ரொம்ப பாப்புலர் தான் நம்ம பார்த்துருந்தோம் அந்த வீடியோஸ். இந்த இந்த மாதிரி அனிமல் அண்ட் பேர்ட் கிங்டம்ல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இது நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க கண்டிப்பா வீடியோ தேடி பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, அடுத்த ரவுண்ட் போயிடலாமா? ரவுண்ட் எயிட் வந்தாச்சு. ஸோ ரவுண்ட் எயிட்டோட முடிச்சுக்கலாமா? எப்படி போச்சு? ரொம்ப ஜாலியா இருக்கு. என்பதுதான் சரியான விடை. ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இது வந்து ஸ்போர்ட்ஸ் பத்தின கேள்வி. அம்மாவுக்கு வந்து கிரிக்கெட் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா அவங்க வசிக்கிற ரெண்டு கண்ட்ரிலயுமே கிரிக்கெட் பிரதானமான விளையாட்டு. மியூட் போயிடுங்க, யார் பக்கமும் ரொம்ப ஐசியா இருக்கு. 2017ல எந்த உமன் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் எந்த டீம் வின் பண்ணாங்க? மகளிர் அணி எந்த மகளிர் அணி உலக கோப்பையை வென்றது? ரெடியா? ஆன்சர் கமிங்க பாப்போம். இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியா? சதீஷ் கலக்கி விட்டீர்கள். அந்த கண்ட்ரில இருந்துட்டு கண்டுபிடிக்கலன்னா எப்படி? சதீஷோட இங்கிலாந்து என்பது சரியான கடைசி கேள்வி. சாரி நிலா, ப்ரீவியஸ் இதுல யார் சரியா சொல்லிருக்காங்க? சதீஷ். சதீஷ் மட்டும்தான். மட்டும்தான். ஓகே, கடைசி கேள்வி. இப்ப வந்து சதீஷ யாராவது எட்டி பிடிக்க முடியுமா அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்குது. இந்த கேள்வி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. எங்க வந்து தண்ணி இல்லாத கடல் இருக்கு, சமுத்திரம் இருக்குது, கடல் இருக்குது அப்படிங்கறது கேள்வி. எங்க வந்து தண்ணி இல்லாத கடல் இருக்குது? ம்,
இதுவும் எங்களோட கம்பெனி குவிஸ்ல கேட்ட கேள்விதான். ஆர்க்டிக் பதில் தெரிஞ்சா ஆமையா இருக்கும். இது கொஞ்சம் ட்ரிக் க்வெஸ்சன் வச்சுக்கலாம். ரெடியா? ஒரு புன்னகையோட இந்த கேம் முடிக்கலாம். அதுக்கான கேள்விதான் இது. காமிங்க பாப்போம். மார்ஸ். எனக்கு தெரியல. அம்மா உங்களுக்கு பதில் இருக்கா? சொல்லுங்க. நோவேர். ஓகே, பதில் என்னன்னா மேப்ல. இப்படிதான் எங்களையும் கவுச்சாங்க. இந்த கேள்வியை கேட்டது பெனோ, எங்களோட டீம் மெம்பர். ஓகே, சோ நாங்களும் இப்படிதான் சிரிச்சிட்டு இருந்தோம், இப்படி கவுச்சிட்டீங்களே அப்படின்னு. சோ மேப்லதான் தண்ணி இல்லாத ஓஷன் எல்லாம் இருக்குது. ஓகே, சோ எப்படி இருந்துச்சு கேபி வந்து டோட்டல் பண்ணட்டும். மீன்வைல் நீங்க எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம், என்ன இந்த கேம்ல இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சது, எப்படி இருந்தது? நிறைய தெரியாது. சொல்லுங்கம்மா. தெரியாத விஷயம் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சூப்பர், கிரேட், தேங்க் யூ. நன்றி நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருக்கிறீங்க, சோ அதுக்கு வந்து எனக்கு என்ன பர்சனல் அப்ரிசியேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கல்ச்சர்ல நிறைய பெண்கள் வந்து ஒரு மாதிரி கல்யாணம் ஆயிட்டாலே இனிமே என் ஃபேமிலி தான் நான் பாத்துக்கணும், என் ஃபேமிலி தான் எனக்கு முதல்ல அப்படின்னு அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டிய விட்டுறாங்க. அதை விட்டு கொடுக்காம நீங்க அதே சமயத்துல ஃபேமிலியும் விட்டு கொடுக்காம அனுச்சு நின்னு அடிச்சு விளையாடுறதுக்கு மிகப்பெரிய அப்ரிசியேஷன் அம்மா. இன்னொரு ப்ரோக்ராம்ல நான் கண்டிப்பா சந்திப்பேன். ஓகே, அடுத்து சொல்லுங்க எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட விளையாடுறது ஃபர்ஸ்ட் டைம். யார் கூட விளையாடுறது? இந்த ஃபேமிலியோட விளையாடுறது இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இன்ட்ரஸ்டிங்கா இருந்துது. சூப்பர். யார் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணாங்க? அம்மாவா, ஆதர்ஷா இல்ல நீங்களா? இல்ல, ஆதர்ஷ். ஆதர்ஷ் அந்த ரெண்டு மூணு இது கரெக்டா சொன்னாங்க. ஓகே, ஓகே, தேங்க் யூ. ஆதர்ஷ் நீங்க சொல்லுங்க. ஆதர்ஷ் எப்படி இருந்தது? எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆண்டி. அந்த ரீல்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இந்தியாவை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தெரிஞ்சிச்சு ஆண்டி. தெரிஞ்சிச்சு. வெரி குட், தேங்க் யூ ஆதர்ஷ். நீங்க வந்து ஸ்போர்ட்டிவா எல்லாரோட குடும்பத்தோட சேர்ந்து விளையாடுனதுக்கு. ஏன்னா உங்க வயசு பசங்க எல்லாம் கேட்ஜெட் பைத்தியமா இருக்கிறீங்களே, அதை விட்டுட்டு இப்போ வந்து இந்த ஆன்லைன்ல எங்களோட எல்லாம் சேர்ந்து விளையாடணும்னு நீங்க முன் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹை ஃபை ஆதர்ஷ், தேங்க்யூ சோ மச். சோ நம்ம ஸ்கோரை பார்ப்போம். அதுக்குள்ள நீங்க உங்க வீட்டுல இருக்கிற மற்ற ரெண்டு பேரை கூட்டிட்டு வரீங்களா? லார்ட் கீர்த்தன் அண்ட் சுகுணா, அவங்களோட கோஆபரேஷனுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம். எங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு கீர்த்தனை கூட்டிட்டு போய் தனியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி. அவங்கதான் உங்களோட பர்சனல் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஆன்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு க்வெஸ்சன் வச்சிருக்காங்க. ஹலோ டார்லிங் கீர்த்தன், எப்படி இருக்கீங்க? சொல்லு, இது என்ன அனிமல்? ஹலோ 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 சுகுணா,
நன்றி நன்றி கேம்ஸ்க்கு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சந்தோஷமா எல்லாரும் ஒரே வீட்ல ரொம்ப ஹார்மோனியா இருக்கிறதுக்கு அப்படி இருக்கிறது பாசிபிள்னு காட்டுறதுக்கு கண்டினியூஸா இந்த சந்தோஷம் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு ஒர்க் பண்றதுக்கு ஏன்னா அந்த இன்னர் ஒர்க் அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எங்க இருக்கிறோம் தெரிஞ்சாதான் நம்ம எங்க போகலாம் அப்படிங்கறத ஈஸியா நம்மளால உணர்ந்துக்க முடியும், பார்த்து காமிக்க முடியும். அதுக்கு ஃபேமிலியா நீங்க எல்லாம் ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பத்தோட விளையாண்டதுல எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னொரு கேம்ல சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ சோ மச். நீலா ஆன்சர் பார்க்கணும்ல? ஸ்கோர். ஆமா ஸ்கோர். எஸ், ஒன் செகண்ட். அம்மாவா அப்பாவா ஆதாஷா பாட்டியா சுகுணா இருக்கிறாங்களா? என்ன ஒரு நம்பிக்கையப்பா. ஓகே, டாப்ல வந்து சதீஷ் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் இன்பிட்வெயின் அப்பத்தா இருக்கிறாங்க, கடைசியா ஆதாஷ் இருக்கிறாரு. சோ எல்லாருமே ஆனாலும் ரொம்ப சந்தோஷமா ஒரு ஸ்போர்ட்டிவா அழகா விளையாண்டீங்க. தேங்க்யூ சோ மச். இன்னொரு பாக்கலாம். ஓகே, பை பை. தேங்க்யூ கேபி. தேங்க்யூ நிலா. தேங்க்யூ எவ்ரிவன். எல்லாருக்கும்.